ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படியெல்லாம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் என்ன தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரை பாருங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமான்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை தொடர்ந்து போடுற எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்மம் ராசி இந்த ராசியில் கேது பகவானின் மகம் நட்சத்திரமும் சுக்கர பகவானின் பூரம் நட்சத்திரமும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரமும் இருக்கின்றது இந்த சிம்மம் ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாகிறார் இந்த சிம்மம் ராசியை ஸ்திர ராசி என்றும் நெருப்பு ராசி என்றும் வறண்ட ராசி என்றும் நான்கு கால் ராசி என்றும் இயற்கை பகுதிகளையும் மலை சார்ந்த பகுதிகளையும் மலை உள்ள பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி என்றும் சொல்வார்கள் பொதுவாக இந்த ராசி காட்டு விலங்குகளை குறிக்கக்கூடியது அதாவது காட்டில் கொம்புள்ள விலங்குகளை குறிக்கக்கூடியது இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கற்பனை திறமை அதிகமாக இருக்கும் இந்த ராசி அரசாங்க வீடு கோட்ரஸ் பாலைவனம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சூதாடக்கூடிய இடங்களையும் பெரிய பெரிய கட்டிடங்களையும் அதாவது லாட்ஜ் திருமண மண்டபம் இது போன்ற இடங்களையும் குறிக்கக்கூடியது இந்த சிம்மம் ராசியை அரசாங்க வீடும் என்று சொல்வதற்கு காரணம் இந்த ராசிக்கு அதிபதியான சூரியன் தலைமை பொறுப்பு திறமை அரசியல் அரசாங்கம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ராஜகிரகம் கிரகம் என்பதால் இந்த சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களின் வீட்டிலோ அல்லது அப்பாவோ அப்பா வழியிலோ அம்மாவோ அம்மா வழியிலோ அரசாங்கம் தொடர்பான வேலைகளிலோ அரசியல் தொடர்பான வேலைகளிலோ சங்கம் சமுதாயத்தில் தலைமை பொறுப்புகளிலோ மிக பெரிய முன்னணி கம்பெனிகளில் நிர்வாக தலைமை பொறுப்பிலோ நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கட்டாயம் நடக்கும் இந்த சிம்மம் ராசியை நான்கு கால் ராசி என்று சொல்வதற்கு காரணம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் வாழ்நாளில் சொந்த வீடு கட்டுவார்கள் இதற்கடுத்து நான்கு கால் உள்ள வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவார்கள் வாங்கியே தீர்வார்கள் இதுதான் விதி இது நிச்சயம் நடக்கும் அதே போல் இந்த ராசி லக்னக்காரர்கள் பெரிய லாட்ஜுகள் ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அதாவது சூரியன் பலமாக உள்ளவர்களுக்கு அமையும் போல் சிம்மத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் தசாபுத்தியில் அந்த கிரகத்தின் காரக உயிர்கள் நிச்சயமாக சொந்த வீடோ நான்கு கால் வாகனமோ அல்லது பெரிய கட்டிடங்களோ கட்டுவார்கள் அல்லது வாங்குவார்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கும் சந்திரன் இருந்தால் தாய்க்கும் புதன் பகவான் இருந்தால் தாய் மாமனுக்கும் செவ்வாய் பகவான் இருந்தால் இளைய சகோதரத்திற்கும் குரு பகவான் இருந்தால் குழந்தைக்கும் சுக்கரன் இருந்தால் மனைவிக்கும் சனி பகவான் இருந்தால் மூத்த சகோதரத்திற்கும் சித்தப்பாவுக்கும் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்தந்த புக்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக அமையும் பொதுவாக சிம்மமோ சூரியனுக்கு ஐந்தாம் இடமோ சூரியனோ கெட்டுவிட்டால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அரசு வேலை முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்படும் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் வேலையில் தொடர முடியாத நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகும் பிறந்த குழந்தையின் ஜாதகத்தில் சூரியனுக்கு இரண்டாம் இடமும் நான்காம் இடமும் சிறப்பாக இருந்தால் அதாவது இதில் ஒன்று சிறப்பாக இருந்தாலே குழந்தை பிறந்த ஆறு வயதுக்குள் தனது தந்தைக்கு நிலம் வீடு வாகனம் சொத்துக்கள் இதுவெல்லாம் அமைந்துவிடும் இது நிச்சயமாக ஹண்ட்ரட் நடக்கும் சூரியனுக்கு இரண்டாம் இடம் பாதித்தால் ஆறு வயதுக்குள் குழந்தையோ அப்பாவோ குடும்பத்தை பிரிந்திருப்பார்கள் குழந்தை பிறந்த ஆறு வயது வரை குடும்பத்தில் வறுமை நிச்சயமாக இருக்கும் சூரியனுக்கு ஏழாம் இடம் பலம் பெற்றால் குழந்தையின் ஆறு வயதுக்குள் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ ஒரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதேபோல் சூரியன் என்ற வீட்டுக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதில் ஏதாவது ஒன்று பாதித்தால் குழந்தை பிறந்த ஆறு வயதுக்குள் தந்தைக்கோ குழந்தைக்கோ உடல் நலத்தில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதாவது விபத்தோ வழக்கோ சர்ஜரியோ உயிர் கண்டமோ நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் நான்காம் இடம் ஆரோக்கியம் ஆறாம் இடம் வியாதி எட்டாம் இடம் ஆயுள் இந்த இடம் பாதித்தால் இதில் ஒன்று நிச்சயம் கண்டிப்பாக உண்டு அதேபோல சிம்மம் ராசியை தேடி வரும் பாவகம் என்றும் சொல்வார்கள் இந்த சிம்மம் ராசியில் சனி பகவான் இருந்தால் தொழில் தேடி வரும் அதே போல் வியாதிக்கும் இவரே காரகம் வகிப்பதால் வியாதியும் தேடி வரும் சிம்மத்தில் சுக்கிரபகவான் இருந்தால் மனைவி பணம் தேடி வரும் சிம்மத்தில் குரு பகவான் இருந்தால் குழந்தை பொருளாதாரம் தேடி வரும் சிம்மத்தில் சந்திர பகவான் இருந்தால் வெளியூர் வெளி வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் தேடி வரும் சிம்மத்தில் சூரிய பகவான் இருந்தால் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகள் தலைமை பொறுப்புகள் நிர்வாக பொறுப்புகள் சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் புதன் பகவான் இருந்தால் கடன் நிச்சயமாக தேடி வரும் அதே சிம்மம் ராசியை செவ்வாய் பகவானோ சனி பகவானோ பகவானோ தொடர்பு கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது தீக்காயம் நிச்சயமாக ஏற்படும் ஆகையால் இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட காலகட்டங்கள் வரும்போது இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் கிரகங்கள் தொடர்பு கொண்டால் லாட்டரி மூலம் பந்தயத்தின் மூலம் ஷேர் மார்க்கெட் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு அதேபோல பதவி உயர்வுகளும் தலைமை பொறுப்புகளும் பெயரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதாவது சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் காலகட்டத்தில் நடக்கும் இதற்கடுத்து சிம்மம் ராசியை ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் கிரகங்கள் அதாவது இந்த நான்கு கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது இந்த கிரகங்கள் சிம்மத்தில் இருந்தாலோ காதல் தோல்வி நிச்சயமாக உண்டு அதேபோல இந்த கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் சுப கிரகமான குரு சுக்கிரன் தனித்த புதன் வளர்பிரை சந்திரன் தொடர்பு கொண்டால் காதல் நிறைவேறும் காதல் மலர்ந்து கல்யாணம் வரை கண்டிப்பாக செல்லும் இந்த சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் நிச்சயமாக இருப்பார்கள் இதற்கடுத்து இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமுடி குறைவாகத்தான் இருக்கும் இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வரவே கூடாத திசை என்று பார்க்கும்போது சனி திசை ஏனென்றால் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக தசை புத்தி நடத்தும் அது சார்ந்த விஷயத்தில் அதாவது மனைவி கூட்டாளி நண்பர்கள் கடன் நோய் எதிரி விபத்து வழக்கு சர்ஜரி இதில் ஏதாவது ஒன்றில் அதிக பாடத்தை கொடுத்து தான் போகும் இந்த சனி பகவான் குறிப்பாக கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டை பிரிவை நிச்சயம் கொடுக்கும் ஆக இந்த திசை புத்தி காலத்தில் அதிக கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சிம்மம் ராசி லக்னக்காரர்கள் குடும்பம் நல்லா இருந்தால் பொருளாதாரத்திலும் பொருளாதாரம் நன்றாக இருந்தால் குடும்பத்திலும் நிச்சயமாக ஒரு மாறுதலை கொடுத்து தான் செல்வார் இந்த சனி பகவான் பொதுவாக பொருளாதாரம் அல்லது குடும்ப விஷயத்தில் ஒரு பிரச்சனை இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு உண்டா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்டில் சொன்னால் தான் தெரியும் அனைவருக்கும் மறக்காமல் கமாண்டில் பதிவு செய்யுங்கள் இதற்கடுத்து சிம்மம் ராசிக்குண்டான பல பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தும் தோற்றம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இவர்களின் முகத்திலேயே தெரியும் உயரத்துக்கு ஏற்றவாறு பருமனான உடல் வாகை கொண்டவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கனிவான பார்வையும் அகன்ற மார்பும் கொண்டவர்கள் வலுவான தோள்கள் கம்பீரமான தோற்றமும் பேசும்போது அதிகார தோரணையும் வார்த்தையில் கம்பீரமும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களிடத்தில் நிச்சயமாக தெரியும் தைரியம் என்பது இவர்களின் தனிப்பட்ட குணம் திட்டம் போடுவதில் தெளிவும் எடுத்ததை செயலாக்குவதில் உறுதியும் உள்ளவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் பெருந்தன்மையான குணம் இருந்தாலும் திடீரென்று கோபமும் இவர்களுக்கு வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் அசராமல் எதிர்கொண்டு எளிதில் சமாளிப்பார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்களின் உறுதியான கொள்கைகள் மற்றவர்களுக்கு கர்வமாக தென்பட்டாலும் அதை தவிர்க்க மாட்டார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அதனால் நட்பு இழப்போ அன்பு இழப்போ வந்தாலும் கவலைப்படாமல் இவர்களின் கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் இவர்களின் மனதுக்கு சரி என்று படுவதே எல்லோருக்கும் சரி என்று நினைப்பார்கள் அதன்படியே இவர்களின் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்களின் செயல்கள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சில சமயத்தில் அது சார்ந்த செயல்களின் விஷயத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் அதனால் வருத்தப்படவோ அதனை மாற்றிக்கொள்ளவோ கண்டிப்பாக மாட்டார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் வாக்கு சாமர்த்தியமும் வாதாடுவதில் வல்லவருமான இவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் எதிராளியை எந்த சூழலிலும் இவர்களின் பேச்சுக்கு கட்டுப்பட வைத்துவிடலாம் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் கொஞ்சம் அதிகார குணமுள்ள இவர்கள் அதை குறைத்து கொண்டால் பல விதத்திலும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது ஒற்றை தலைவலி முதுகு பகுதியில் அடிக்கடி வலி ஏற்படுவது இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவான உடல்நல குறைவு இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் உடல் வலியை கூட பொருட்படுத்தாமல் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் அதனாலேயே இவர்களுக்கு அதிகமாக அசதி ஏற்படலாம் இளம் வயதில் இருந்தே உணவில் கவனம் செலுத்துபவர்கள் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகளை தவிர்க்கலாம் இரத்த அழுத்தத்தில் வேறுபாடு இரத்த நாளங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இவர்களுக்கு உஷ்ணமான தேகமுடையவர்கள் அதனால் வாயு தொந்தரவும் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு வயிற்று கோளாறுகளும் முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் கவனமாக இருந்தால் இதையெல்லாம் தவிர்க்கலாம் இதற்கடுத்து இவர்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சிம்மம் ராசிக்காரர்களின் எண்ணப்படியே அமையும் அதே சமயம் திருமணத்துக்கு பிறகு பல பிரச்ச பலர் பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதற்கு முக்கிய காரணம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களின் பேச்சிலும் செயலிலும் தெரியும் அதிகாரம் இதை தவறாக புரிந்து கொள்ளுவதால் மட்டுமே பிரச்சனை வருகிறது இளம் வயதில் இருப்பவர்கள் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக அமைந்துவிடும் மன வாழ்க்கையில் பல பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும் அவரவரின் ஜனனகால கிரக அமைப்புப்படி அதிக எண்ணிக்கையிலோ அல்லது ஒன்றிரண்டாகவோ புத்திரபாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் துணிச்சல்காரர்கள் பெண்ணின் இயல்பை விட ஆண்களின் தைரியம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் இதனாலேயே அகம்பாவமும் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு ஆரம்பத்தில் கண்டிப்பாக இருந்தாலும் முடிவில் மன்னிக்கும் பெருந்தன்மையும் இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் வாரிசுகள் மீது அதீத பாசத்தை செலுத்தக்கூடியவர்கள் இந்த சிம்மம் ராசி பெண்கள் இதற்கடுத்து இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது அரசியல் அரசாங்கம் ஹெச்ஆர் நிர்வாகத்துறை சாப் சூப்பர்வைசர் டீம் லீடர் வார்டன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மெடிக்கல் ஃபீல்டு பயோகெமிஸ்ட்ரி பிபிஏ எம்பிஏ பி ஃபார்ம் எம் ஃபார்ம் பார்மா இண்டஸ்ட்ரீஸ் மருத்துவத்துறை இந்த வகையில் ஏதாவது தொழில் இருந்தால் நல்ல முன்னேற்றம் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு எந்த தொழிலையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுப்புகளில் முழுமையான ஈடுபாடும் அக்கறையும் இவர்களிடத்தில் வெளிப்படும் எடுத்துக்கொண்ட வேலையில் முழுமையான திட்டங்கள் தீட்டி சரியான நேரத்தில் செய்து முடிப்பதில் வல்லவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அலுவலகங்களில் உயர் பதவிகள் வகித்து திறமையாக நிர்வாகம் செய்வதில் சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள் அதனாலேயே மறைமுக எதிரிகளையும் இந்த ராசிக்காரர்கள் நிறைய சம்பாதித்து கொள்வார்கள் மருத்துவத்துறையிலும் குறிப்பிட்ட பிரிவில் சிறப்போடு விளங்குபவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கட்டுமானத்துறை கல்வி நிறுவனம் தோல் பதப்படுத்தும் தோல் பதப்படுத்தும் தொழில் என்று பல துறைகளிலும் முத்திரையை பதிப்பார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையான பல பிரச்சனையை சந்திப்பார்கள் அந்த பிரச்சனைகளை உறுதியாக எதிர்த்து நின்று போராடவும் செய்வார்கள் இந்த ராசிக்காரர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்படும் இவர்களுக்கு அறுபது வயதுக்கு பிறகு இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் உயர்வால் கர்வம் நிச்சயமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தி கொண்டால் ஆயுள் முழுக்க முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இவர்களுக்கு சிம்மம் ராசி லக்னக்காரர்களுக்கு ஒன்றாவது வீடு சிம்மமாக வருவதால் தந்தையின் தொழில் செய்யும் எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் அத்தைக்கு திருமண வாழ்வு அல்லது புத்திரபாக்கியம் மன வாழ்க்கை சரியிருக்காது இவர்களின் அத்தைக்கு பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது இரண்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் புதன் பகவான் வருவதால் இந்த சிம்மம் ராசிக்கு லாப நோக்கமான பேச்சு இருக்கும் இரண்டு வருமானம் இருக்கும் இவர்களுக்கு தாய்மாமன் அருகிலோ அல்லது உள்ளூரிலோ கண்டிப்பாக இருப்பார் மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் பகவான் வருவதால் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் மூன்று முறை தொழிலை மாற்றுவார்கள் அல்லது தொழில் செய்யும் இடத்தை மூன்று முறை மாற்றுவார்கள் அல்லது மூன்று தொழில் செய்வார்கள் ஆபரண பிரியம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் செவ்வாய் பகவான் வருவதால் இந்த ராசிக்காரர்கள் புகழடைய போராடுகிறார்கள் இவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரி ஒத்துவரமாட்டார் இவர்களின் தாய் தந்தைக்கு ஒற்றுமை குறைவு நிச்சயமாக இருக்கும் தாய் அல்லது தந்தையின் குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் அல்லது இரண்டு திருமணம் முடித்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஆசிரியர் மருத்துவர் ஜோதிடர் நிச்சயம் இருப்பார்கள் இவர்களின் வம்சத்தில் இதற்கடுத்து ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் குரு பகவான் வருவதால் இவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும் புத்திர தோஷம் என்றால் குழந்தை தாமதமாக பிறப்பது அல்லது வயிற்றிலேயே கரு களைவது அல்லது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது அல்லது அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் நிச்சயம் குழந்தையை பிரிந்து வாழ்வார்கள் இதில் ஏதாவது ஒன்று நிச்சயம் உண்டு இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதேபோல் இவர்கள் பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாது உயர்கல்வியில் தடை இருக்கும் அல்லது உயர்கல்வி வெளியூரில் அமையும் இவர்களுக்கு இயற்கையாக முதுகுவலி வயிறு வலி நிச்சயம் உண்டு இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு வீடு கட்டி விற்பவர்கள் லாரி தொழில் செய்பவர்கள் பலர் இந்த ராசி லக்னத்தில் இருப்பார்கள் இவர்களுக்கு தந்தையின் உதவியும் பூர்வீக உதவி உதவியும் தடைதாமதமாகத்தான் கிடைக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் குறித்து ஒரு வேலையை செய்ய விடாது மதம் மாறிய ஒருவர் அல்லது குழந்தை இல்லாத ஒருவர் நண்பராக வரும் வாய்ப்பு நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அமையும் இதற்கடுத்து ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கும் சனி பகவான் வருவதால் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது அல்லது ஒற்றுமை குறைவு நிச்சயமாக இருக்கும் சிம்மத்தில் சனியோ சனியின் தொடர்போ இருந்தால் வயிறு சம்பந்தமான தொந்தரவோ குடல் சார்ந்த ஆப்ரேஷனோ நிச்சயமாக உண்டு இவர்கள் உதவி செய்தால் அதில் மன வருத்தம் மனக்கவலை நிச்சயமாக இருக்கும் பொது சேவையிலும் ஒரு மன வருத்தம் மனக்கவலை நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவிக்கு இருவரில் ஒருவருக்கு உடல்நலக் கோளாறு நிச்சயமாக உண்டு இவர்களுக்கு நண்பர்களோ அல்லது கணவர்களோ முருகன் பெயரில் வருவார்கள் அமைவார்கள் நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கூட்டாளிகளால் பணத்தை இழந்து சம்பாதிப்பார்கள் இழந்த பணம் மீண்டும் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு மருத்துவ உதவி கடனுதவி செய்யும் உதவி பணப்பான்மை நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து பனிரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வருவதால் வெளியூரில் பூமி மனைகள் நிச்சயமாக அமையும் இவர்களுக்கு இவர்களின் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் இவர்களின் அம்மா வகையில் சஷ்டி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் சிம்மம் ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் எல்லோரும் இவர்களுக்கு பனிரெண்டு வயது ஆகும் வரை பிடிவாதம் சட்டென்று உணர்ச்சி வசப்படும் குணங்கள் இவர்களை பிடித்து விடாமல் கவனித்து வளர்ப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் இதற்கடுத்து இவர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையுள்ள காலகட்டம் வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம் அதே சமயம் தெய்வ நம்பிக்கையால் எல்லா தடைகளையும் தகர்த்து எதிர்காலத்துக்கான அஸ்திவாரத்தை அமைத்து கொள்கின்ற காலகட்டமும் இதுதான் தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்களின் வெற்றிக்கான ஆயுதங்களாக இருக்கும் ஆகவே கர்வமாக மாறிவிடாமல் பார்த்து கொண்டால் முன்னேற்றம் கண்டிப்பாக இவர்களுக்கு நிலைக்கும் இந்த காலகட்டத்தில் இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக ஈடேற ஆரம்பிக்கும் கூட்டுத் தொழிலில் லாபம் இரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்க முடியும் மற்றவர்களை எதிர்பார்த்திருந்த நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவும் நிலை நிச்சயமாக உருவாகும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை சிலருக்கு நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் தடைப்பட்ட உயர்வுகள் எல்லாம் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வசதியே வராதென்று அசதியாக இருந்தவர்கள் கூட வசந்த காட்டில் மிதக்கலாம் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் நபரை நம்பாம இருக்கணும் முணுக்குன்னு வர்ற கோபத்தை அடக்கிறதும் முன்னேற்றத்துக்கு இவர்களுக்கு முக்கியம் ஆகையால் மூன்றாம் நபரை நம்பாமல் இருக்கிறதும் முணுக்குன்னு வர்ற கோபத்தை அடக்கிறதும் இந்த காலகட்டத்தில் முக்கியம் இவர்களுக்கு இதற்கடுத்து நாற்பத்தி ஒம்பது வயதிலிருந்து அறுபது வயது வரையான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே மனசுக்கு பிடித்த மாதிரி அமையும் வாரிசுகளால் பெருமையும் புகழும் நிச்சயமாக இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை விட வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் பழைய கசப்புகளை மறந்து எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கிட்டால் வாழ்க்கை முழுக்க இனிக்கும்படி இரட்டிப்பு நன்மைகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதற்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சூரிய காயத்ரி மந்திரம் அனுமன் காயத்ரி மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பாஸ்கராய வித்மகே தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத் அதாவது ஓம் பாஸ்கராய வித்மகே யுதிஹாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத் இதற்கடுத்து அனுமன் காயத்ரி மந்திரம் என்று பொழுது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயாத் அதாவது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதையர் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் யாரொருவர் மறக்காமல் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் தொழிலில் விருத்தியும் முன்னேற்றமும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிச்சயமாக நிலைத்திருக்கும் முடிந்தளவு வருடத்தில் மூன்று முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து பட்டு சாத்தி படையல் வைத்து குளிர்ச்சி செய்து கும்பிட வேண்டும் அப்படி செய்யும்போது குடும்பம் விருத்தியாகும் குளமானது செழிக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுத்து இன்னும் இது போன்ற நல்ல பதிவுகளை உங்களுக்கு தர ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய தினாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இழைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்